இந்த நாட்களில் நம்ம தியானித்து வருகிறது போல, ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய சுபாவம், அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. அவருடைய ரொம்ப முக்கியமானது. நல்ல நம்ம ஜெபிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஆண்டவரை தேடுறோம், ஆனால் நமக்குன்னு ஒரு குணங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்குது. அந்த குண நலனை வச்சு தான் அவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு நம்ம தீர்மானிக்க முடியும். ஜெபிக்கிறவங்க அப்படின்ற வச்சு தீர்மானிக்க முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஏனென்றால் ஜெபிக்கிற அநேகருக்குள்ளே தேவன் விரும்பாத சுபாவங்கள் இருக்கும்போது அந்த சுபாவம் வந்து அவங்கள, அதாவது அவங்கள பற்றிய நற்சாட்சியை கெடுத்து விடுகிறது, நற்சாட்சியை கெட்டு போய் விடுகிறது. அதனால்தான் நம்ம இந்த நாட்களில் தேவனுடைய சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்தி போராடி, ஆண்டவரே எங்கள் குணங்கள் மாறணும், எங்கள் சுபாவங்கள் மாறணும், எங்கள் பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு வரோம். ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றத்தை கொண்டு வருவார். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தெரியும் மோசே ஒரு ஜெபிக்கிற மனுஷன் என்பதற்கு யாத்திராகமம் 32:13 நம்ம மைய பொருளாக வைக்கிறோம். அவர் தேவனை நோக்கி ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் மக்களுக்காக கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறார். இப்படிப்பட்ட தேவ மனிதன், ஜெபிக்கிற மனிதனுக்கு சில சுவாபங்கள் இருக்குது. அதான் நேற்று வாசித்தோம், நம்ம தியானித்தோம், வெளிப்பாடு உள்ள ஒரு மனிதன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால், யாத்திராகமம் 24 யாத்திராகமம் 24 நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி அன்போடு கேட்கிறேன். 24:3 வாசிக்கலாம். மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும், நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின் படியும் செய்வோம் என்று பிரதி உத்தரம் சொன்னார்கள். கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின் படியும் செய்வோம் என்று பிரதி உத்தரம் சொல்கிறாங்க. மோசேயினுடைய சுவாபம் பாருங்க. ஆண்டவர் அந்த 24:2 ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாவும் அபியும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளணும். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது, அவர்கள் ஜனங்கள் அவனோடு கூட ஏறி வரக்கூடாது என்று சில கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் மோசே தேவனிடத்தில் போன போது அவர் பெற்றுக்கொண்டது தேவனுடைய வார்த்தை. அவர் பெற்றுக்கொண்ட வார்த்தையை ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். தேவனுடைய வார்த்தையை, அதாவது தேவனுடைய வார்த்தையை நம்புகிற ஒரு மனிதன், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஒரு மனிதன், தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுகிற ஒரு மனிதன் மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிற ஒரு மனிதன். இன்றைக்கும் நீங்கள் இதை கொஞ்சம் நம்ம லைஃப்பில் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம தேவனை நம்புகிறோம், இந்தியா போன்ற பெரிய தேசங்களில் இயேசப்பாவை ஏற்றுக்கொண்ட நம்ம அவருடைய வேத வசனங்களை பிடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு மாதமும் நம்ம வாக்குத்தத்த ஜெபம் நடத்துகிறோம். அந்த வாக்குத்தத்த வசனத்தின் மேலே அவ்வளவு தாகத்தோடு நம்ம ஜெபிக்கிறோம். அந்த வசனங்களை பிடித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அது ரொம்ப முக்கியம். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் பிழைப்பான், ஒவ்வொரு வசனத்திலும் அவனுக்கு பிழைப்பு இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். வார்த்தையை அறிவிக்கிற மனிதன் மட்டுமல்ல, வார்த்தையை நம்புகிற மனிதன். இந்த நாட்களில் நீங்கள் ஜபத்துக்கு கூடி வர்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்காக ஜபிக்கணும், நீங்கள் பிறருக்காக ஜபிக்கணும். அதே நேரத்தில் வேத வசனங்கள் ரொம்ப முக்கியம். இந்த வேத வசனங்கள் நம்ம கையாளுகிறோமே, இந்த வேத வசனங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேத வசனங்கள் பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையோடு வாசித்து நீங்கள் விசுவாசிக்கணும்.
அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாருடைய கையிலும் வேதாகமம் இருக்கிறது. அப்போ இந்த வேதாகமத்தை ஆண்டவர் ஏன் கொடுத்திருக்கிறார்? இந்த வேத வசனத்தை நம்புகிறவன், அந்த வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறவன் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். அது உங்களுக்கு ஆறுதலாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வசனம் என் கூட பேசுகிறதுன்னு சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், வேத வசனத்தை நம்ம பிடிக்கணும். இந்த இது ஒரு நம்முடைய சுபாவமாக மாறணும். நம்ம எப்போது வேத வசனத்தை சொல்லணும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வேத வசனத்தை சொல்லி ஜெபிக்க பழகுங்க. வேத வசனத்தை வாசிக்கும்போது அந்த வேத வசனம்லாம் எனக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்காக ஆண்டவர் இதை செய்கிறார் என்று நீங்கள் இதை இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு தான் தந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா வசனம்தான், வசனத்தில் தான் வாழ்க்கை இருக்குது, வசனத்தில் தான் வல்லமை இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 வேதத்தை திருப்புங்கள். 21 லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:37 வாசிங்க. அவர் பகல் காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து அவர் தேவாலயத்துக்குள்ளே உபதேசங்கள் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களிலே வெளியே போய் ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலே தங்கியிருந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலையிலேயே தேவன் தேவாலயத்துக்கு அவரிடத்துக்கு வருவார்கள். இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்களா? ஆண்டவராகிய இயேசு அற்புத சுகத்தை மட்டும் ஜனங்களுக்கு கொடுத்து விட்டு வசனத்தை பேசாமல் போகவில்லை. அந்த வசனம் பகற்காலம் முழுவதும் டே டைம் எல்லாம் ஆண்டவர் மினிஸ்ட்ரி பண்ணுறார், தேவாலயங்களிலே அவர் பிரசங்கம் பண்ணுகிறார் என்று பைபிள் அங்கே இல்லாமல் உபதேசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உபதேசம் என்பது டீச்சிங், உபதேசம் என்பது டீச்சிங். இது நமக்கு ரொம்ப தேவை. இன்றைக்கி விசுவாசிகள் நம்ம கர்த்தருக்குள்ளே வளரணும்னா நமக்கு உபதேசங்கள் வேணும், உபதேசிக்கிற ஊழியர்கள் நமக்கு வேணும். நல்ல வேத வசனத்தை, கஷ்டத்தில் ஒருவர் இருக்கிறார்னா அவரோடு கூட பேசும்போது அவங்க பலப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை அவங்க கேட்கணும். அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு உபதேசிக்கப்படணும். டீச்சிங் வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுக்கு டீச்சிங் பிடிக்காது, பிரசங்கம் ஓரளவுக்கு பிடிக்கும், ஜபம் பரவாயில்ல, பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வளர்ந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி நான் தேவனுடைய நாமத்தினால் உங்களோடு கூட நான் பாரத்தோடு பேசுகிறேன். பிரியமானவர்களே, அந்த வசனத்தை பாருங்கள், பகற்காலங்களில் தேவாலயத்தில் உபதேசித்து கொண்டிருந்த இயேசு ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவமலை எனப்பட்ட மலையில் போய் தங்கியிருந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி காலையிலேயே தேவாலயத்துக்கு வந்துடுவாங்களாம். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம உன்னிப்பாக கவனித்து பார்க்கும்போது என் ஆண்டவர் வார்த்தைகளை உபதேசிக்கிறவர். யார் யார் எப்படி இருக்கணும், ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், குடும்ப தலைவன் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஒரு ஊழியர் எப்படி இருக்கணும், ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜா எப்படி இருக்கணும், இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவர் உபதேசிக்கிறார். அப்போ இந்த நாட்களில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தானே நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ உபதேசங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுமே. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரட்சிக்கப்படுதல் என்பது ஒரு உபதேசம், மனம் திரும்புதல் என்பது ஒரு உபதேசம், அப்புறம் பாவ மன்னிப்பு நிச்சயம் என்பது ஒரு உபதேசம், மன அதாவது வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அது ஒரு நல்ல உபதேசம், பரிசுத்தாவின் அபிஷேகம் அது ஒரு உபதேசம், பரிசுத்தவான்களோடு ஒரு ஐக்கியம் அது ஒரு உபதேசம். இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிறு பிள்ளைகளைப் போலவே இருக்கக்கூடாது, நம்ம வந்து கர்த்தருக்குள்ளே வளரணும். இப்போ இந்த உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, இந்த உபவாச ஜெபத்தை ஆண்டவர் பார்க்குறாரு,
ஆனால் அதே நேரத்தில் சாத்தான் உங்களுக்கு எதிரிட்டு வரும்போது அவனை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு விசேஷித்த பலன் உங்களுக்கு வேணும். அது கர்த்தருடைய பலன். சாத்தான் இயேசுவை அவர் உபாசிக்கும் போது சோதிக்க வந்தான் இல்லையா? அப்போ சோதிக்க வரும்போது ஆண்டவர் அப்பாலே போய் சாத்தானை சொல்கிறாரு, போகிறான், அவன் திரும்பி வரான். உடனே இயேசு சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்திலும் பிழைப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். உடனே அவன் ஓடியே போகிறான். அப்போ வசனத்தை வைத்து பிசாசை ஜெயிக்க நீங்கள் பழகணும். வாக்குத்தத்தங்களை பிடித்து பிசாசை ஜெயிக்க பழகணும். இப்போ ஜெபம் பண்ணவே முடியல, நான் ரொம்ப சோர்வாக இருக்கிறேன், நான் எனக்கு வந்து அவிசுவாசமாக இருக்குது, நம்பிக்கையே வரமாட்டேங்குது. அந்த நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யணும்? வாக்குத்தத்தங்களை சொல்லணும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் ஆமென், என் கிருபை உன்னை விட்டு விலகாது அப்படின்னு சொன்னீங்களப்பா, உங்களுடைய வசனத்தின்படி ஜெபிக்கிறேனப்பா, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே. சாந்தாரா பஹூரா பஹாரா, உங்களுடைய வசனத்தால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து கையை உயர்த்தி, ஆமாண்டவரே, சாத்தானை எதிர்க்கக்கூடிய ஆயுதம் வேத வசனம். வசனம் என்கின்ற ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய ஆமென் பவுல் எபேசியர் சபைக்கு சொன்னார் இல்லையா? ஆண்டவரே, இனிமேல் நான் வேத வசனங்களை சொல்லி ஜெபிப்பேன். எல்லாரும் வாயை திறந்து ஜெபிக்கலாமா? இனிமேல் நான் வேத வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிப்பேன். இனி நான் வேத வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபிப்பேன். இயேசுவின் நாமத்தில் வேத வசனங்களால் நான் நிரப்பப்படுவேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. வேத வசனத்தால் கர்த்தரனை நிரப்புவாராக. தேங்க்யூ லார்ட், உமக்கு தோத்திரம். ஆமென். வேத வசனத்தினால் என்னை நிரப்புங்கப்பா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேத வசனம், வேத வசனத்தால் சத்துருவை நான் மேற்கொள்வேன். ஆமென். ஆண்டவர் சொன்னார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம், என் ஆவி, என் ஆத்துமா, அப்புறம் என் சரீரம், அப்புறம் என் குடும்பம், என் பிள்ளைகள், என்னுடைய வருமானம், என்னுடைய எதிர்காலம், அல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் விரோதமாய் கிரியை செய்ய நினைக்கிற அந்தகார பிசாசின் வலிமைகளை ஆமேன், ஆமேன், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது வாய்க்காது சொன்னீங்களே, அந்த வசனத்தை பிடித்து ஜெபிக்கிறோம். ஆமென். அந்த வசனத்தை பிடித்து ஜெபிக்கிறோம். ஜெபிங்க, ஜெபிங்க, அப்படியே கண்களை மூடி ஜெபிங்க. இந்த வசனங்களை பிடித்து ஜெபிக்கிற ஜெபம், வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜெபிக்கிற ஜெபம். மோசே ஆண்டவரே சொல்லும்போது சொன்னீரே, நான் காணும் கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன் சொன்னீரே, பாலும் தேனும் ஓடுகிற அந்த இடத்துக்கு கொண்டு போவும் சொன்னீரே அப்படின்னு அந்த வார்த்தையை பிடித்து ஜெபிக்கிறாரு. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். சந்தாரா பவுடா பஹாப்தாரா பவுரா பஹாபா, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஒரு வழியாய் வருவான், அப்புறம் ஏழு வழியாய் ஓடி போவான் சொன்னீரே. எல்லார் கைகளை உயர்த்தி, ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம். அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, 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 உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களை பிடிக்கித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய வாக்குத்தத்தங்களை நம்புகிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம்.
ஆமென். நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுவோம், நாங்கள் பலப்படுத்தப்படுவோம். கர்த்தருடைய கரங்கள் மேல் இருக்கும். தேவன் எங்களுக்கு அடைக்கலமாக இருப்பீர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருப்பீர் ஆண்டவரே. ஒன்னே ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, வார்த்தையில் தான் வல்லம் இருக்கு, வார்த்தையில் தான் கிருபை இருக்குது, வார்த்தையில் தான் அதிகாரங்கள் இருக்கிறது. அதனால் நான் படிக்கல, நான் ஒரு சாதாரண மனுஷன், ஒரு சின்ன வாடகை வீட்டில், குடிசை வீட்டில், நான் ஒரு ஏழ்மையில் இருக்கிறேன் அப்படிலாம் நீங்கள் சொல்ல வேண்டாம். எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் தேவனுடைய பலன், தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பிடும். எப்போ அப்படின்னு கேட்டால், எப்போ அப்படின்னு கேட்டால், தேவ பிள்ளைகளை அவருடைய வார்த்தையை பிடிச்சு நல்ல ஜபம் பண்ணிங்கன்னு வச்சுங்க. ஆமேன். இங்கே பாருங்கள், இன்னொரு இடத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம், லூக்கா 6:47. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனை நான் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். அடுத்த வசனம், ஆழமாய் தோண்டி பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்தது அந்த வீட்டின் மேல் மோதியது, அதை அசைக்க கூடாமல் போயிற்று, அசைக்க முடியாமல் போனது. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் பாருங்க, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன். அப்போ நீங்களும் நானும் தினந்தோறும் சாயந்தரம் ஆண்டவர் சமூகத்துக்கு வரோம் இல்லையா? அதிகாலை அந்த ஆவியானவரோடு அந்த ஒரு 5 மினிட்ஸ் தீர்க்க தரிசன செய்தி, அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை நம்பி ஜெபிக்கிறோம். இப்போ ஆல் நைட் ப்ரேயர், சண்டேஸ் நடத்துகிறோம். இவை எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமாக சொல்கிறேன், ஜபம் நடத்துகிறோம். இல்லை, இங்கேருந்து ஜபம் நடத்தும்போது ஒரு வசனத்தின் அடிப்படையில் நம்ம ஜபம் நடத்துகிறோம். இப்போ இதெல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கணும். இங்கே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான்? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறானா? ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்தது, நீரோட்டம் அதன் வீட்டின் மேல் மோதியது, அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அந்த வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்டது. அப்போ இன்றைக்கு பாருங்கள், உங்களுடைய விசுவாச வாழ்க்கை பாருங்களேன், ஒரு சின்ன பலவீனம் வரும்போது அப்படி ஆடி போயிடுறோம், சின்ன தேவைகள் வரும்போது அப்படியே நம்ம ஒரு மாதிரி பதட்டப்படுறோம், ஒரு சின்ன ஒரு தவறான எதிர்மறையான ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் தகவல் வரும்போது ஒரு மாதிரி திடீர்னு குழம்பி போகிறோம், அது இயற்கை. ஆனால் சத்துருவின் கிரியைகளை அழிக்கிற ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது, அதான் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்கணும். ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, அவருடைய வார்த்தைகளை கேட்கணும். சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை ஆண்டவரிடத்துலேருந்து வரும். இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை உங்களுக்கு சரியான நேரத்தில் வரும். சரியா, உங்கள் நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாது, உங்கள் வியாதி உங்கள் பலவீனம் என்னன்னு தெரியாது. நம்ம இப்போ ஜெபிக்கும்போது தேவன் ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராக அனுப்புவார். அந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும், பிடிச்சிக்கிடணும். ஆமேன். அந்த வசனத்தை சார்ந்திருக்கணும். அப்போது தேவனுடைய வல்லமை உங்களிலிருந்து வெளிப்படும். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட கிருபையின் காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்போ ஆழமான ஒரு ஜீவியம், ஆழமான வசனத்தினால ஆழமான ஒரு ஜீவியம் வேணும், அசைக்க முடியாத ஒரு ஜீவியம். அப்படிப்பட்ட அசைக்க முடியாத ஒரு லைஃப் வந்துட்டுன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, பெருவளம் வரலாம், பெருங்காற்று வரலாம், வசனம் சொல்லுகிறது நீரோட்டம் அந்த வீட்டில் மோதலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் பாருங்கள், பெருவெள்ளம், அடுத்தது நீரோட்டம், அந்த கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த வீட்டை மோதினாலும் அந்த வீடு அசையாதான், அந்த வீடு அசையாது. காரணம் என்னன்னு கேட்டால், அந்த வீடு கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது.
அந்த கண்மலை தான் கிறிஸ்து இல்லையா? அப்போ நீங்களும் நானும் அந்த கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறோம் இல்லை? அந்த அது எப்படி அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம்னா, ஆண்டவர் சொல்கிறார், என்கிட்ட நீங்கள் வந்து என் வார்த்தைகளை நல்லா கேட்டு, கேட்கறது மட்டும் இல்லை அதன்படி செய்கிறவர்களாக இருந்தீங்கன்னா என்ன தான் போராட்டம் வரும், ஆனால் அவைகள் உங்களை மேற்கொள்ளாது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் இந்த நாட்களில் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், உங்களுடைய வசனத்தினால் வருகிற ஆசீர்வாதம் எங்கள் வீட்டுக்கு வரணும். உங்கள் வீட்டில் சில அறைகளில் சில வசனங்களை நீங்கள் அங்கே அழகாக மாட்டியிருப்பீங்க. அந்த வசனங்களை பார்க்கும்போது அந்த வார்த்தை உங்களோடு பேசுகிற மாதிரி இருக்கும். பைபிளை திறப்பீங்க, அன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு வரும், அந்த வசனம் உங்களோடு பேசுகிறது போல் இருக்கும். அப்புறம் ஆலயத்துக்கு போவீங்க, அன்னைக்கு உங்களுடைய போதகர் கொடுக்குற வார்த்தை முழுவதும் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறதாகவே இருக்கும். உடனே என்ன செய்யணும், நோட்டை எடுத்து எழுதி, ஆண்டவரே இந்த வசனத்தை எனக்கு சொன்னீங்க, இந்த வசனத்தை எனக்கு காண்பிக்கிறீங்க, இந்த வசனத்தை நான் பிடிச்சிருக்கிறேன், அதனால் நிச்சயமாக நான் பிரகாசிக்க போகிறேன். ஆமேன். நிச்சயமாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த நிலைமையிலும் கர்த்தர் என் கூட இருக்கிறீர் என்ற அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்களேன். நிச்சயம் அந்த வார்த்தையின் மேலே கட்டப்பட்டிருந்தால் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் பிரியமானவர்களே. அதனால்தான் நான் தினந்தோறும் உங்களுக்கு சொல்வேன், பைபிள் வாசிக்கணும், வேதம் வாசிக்கணும், ரொட்டீனாக வாசிக்கணும், தினந்தோறும் ஒழுங்காக வாசிக்கணும். அப்புறம் நேரம் கிடைக்கும்போது தியானம் பண்ணணும், வார்த்தை வாயை திறந்து வாசிக்கணும். இதே வசனம் இன்னொரு இடத்துல இருந்ததே அப்படின்னு யோசிக்கும் போது அந்த வசனத்தை கர்த்தர் காட்டுவார், அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கணும். அது எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இது எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்ச நேரம் யோசிங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அப்போது நீங்கள் நல்லா ஜெபிக்கலாம். ஆமென். நல்லா ஜெபிக்கலாம். அப்போ ஒப்பு கொடுத்து ஜெபிக்க சோதனைகளையும் சோர்வுகளையும் வேதனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் தந்துருவார். ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு, இப்போ டிவி பெட்டிக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கிறீங்க, அல்லது செல்ஃபோனில் ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்கள் உட்கார்ந்துட்டுருக்கிறீங்க. அப்போ இதுதான் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்குறீங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் என்ன செய்யணும்னு சொல்லுகிறார், அதன்படி உதாரணமாக மோசைக்கு மலையில் கொடுத்த வார்த்தையை கீழே வந்து அத்தனை பேருக்கு அவர் சொல்லுகிறார், அந்த வார்த்தையை சொல்லுகிறார், வார்த்தையை கேட்டு மக்களுக்கு அவர் அறிவிக்கிறார். அதுதான் இன்றைக்கி நமக்கு தேவை. நீங்கள் நல்ல சின்சியராக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவருடைய வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உடனே உங்கள் வீட்டுக்கு சொல்லலாம், நான் ஜெபம் பண்ணேன், இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் என்னட்டு பேசுகிறாரு, அதனால் நம்ம தைரியமாக இருப்போம், கர்த்தர் நடத்துவார் என்றெல்லாம் நீங்கள் ஆண்டவரை துதித்து ஆண்டவர் மகிமைப்படுத்த முடியும். ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு அவருடைய வார்த்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். வார்த்தை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் பாருங்கள், ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுவார், வார்த்தையினால் உடன்படிக்கை பண்ணுவார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் ஒரு நாளும் மீறினதே கிடையாது. அவர் சொன்னால் சொன்னது தான் பிரியமானவர்களே. ஆகவே அன்றைக்கு நூற்றுக்கு அதிபதி பாருங்கள், என் வீட்டுக்கு வர வேண்டாம்ப்பா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டவரே, என் வேலைக்காரனுக்கு சுகம் கிடைச்சிரும். அப்போ அவனுடைய வார்த்தையை தான் அவர் நம்பினார் இல்லையா? அப்போ இந்த நாட்களில் நீங்கள் வசனத்தை நம்புங்க, வார்த்தையை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக இன்றைக்கு ஒரு மாற்றத்தை உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஜெபிக்கிறதுக்கு முன்னால் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:14 பிலிப்பியர் 2:14. வசனத்தை பிடிக்கிறவர்கள் பிரகாசிப்பார்கள். வசனத்தை கேட்கிறவர்கள் மட்டுமல்ல,
வசனத்தை பிடித்து கொள்ளுகிறவங்க நிச்சயமாக பிரகாசிக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் இப்போ எந்த பொசிஷனில் உட்கார்ந்துக்கிட்டு எந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு இந்த செய்தியை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, ஆமாண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், எல்லா விதமான பலவீனத்தையும் மாற்றி போட்டு என் கர்த்தர் எனக்கு பூரண சுகத்தை கொடுக்க போறீங்கப்பா அப்படின்னு நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ ஜீவ வசனத்தை பிடித்தால் நம்ம பிரகாசிப்போம், சுடர்களை போல பிரகாசிப்போம், சுடர்களை போல பிரகாசிப்போம். இந்த உபவாச நாளில் நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம், சரியா? இப்போ தேவனுடைய பிள்ளைகளை வார்த்தையை பிடித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ வசனத்தை பிடித்தால் நீங்கள் பிரகாசிப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல. இப்போ வசனத்தின் மூலம் இப்போ நான் பிரகாசிக்க முடியாதபடி என் வெளிச்சத்தை இருட்டாக்குகிற பாவங்கள், என் வெளிச்சத்தை மங்கி எறிய செய்கிற என்னுடைய அவிசுவாச குணங்கள், என் வெளிச்சத்தை தடை பண்ணுகிற உலகத்தின் காரியங்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, ஒளியாக இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ நம்ம பிரகாசிக்கிறது தேவ சித்தம். உங்கள் பிள்ளைகள் பிரகாசிக்கணும், படிப்பில் பிரகாசிக்கணும், தொழிலில் பிரகாசிக்கணும், வியாபாரத்தில் பிரகாசிக்கணும், அப்புறம் வேலை ஸ்தலத்தில் பிரகாசிக்கணும், அப்புறம் ஊழியம் செய்கிறவங்களும் பிரகாசிக்கணும், சபைகள் பிரகாசிக்கணும். இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து, ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தை பிடித்திருக்கிற நாங்கள் இந்த இரண்டாவது நாள் ஜெபத்தில் கேட்குறோம்ப்பா, நாங்கள் பிரகாசிக்கணும். ஆமென். எல்லாம் கைகளை உயர்த்தி, நான் பிரகாசிக்கணும், நான் பிரகாசிக்க முடியாதபடி என்னுடைய ஒளியை, என்னுடைய வெளிச்சத்தை இருட்டாக்குகிற சாத்தானின் கிரியைகள், ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா, அழிக்கப்படுவதாக. சந்தாலா பௌடாலா தீராலா பௌ துரோலோஹூ மகாதரலபானா, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமேன் ஆமேன். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய இருளை, என்னை சுற்றி ஒரு இருள் வராமாதி தெரிகிறது. ஆமேன் ஆண்டவரே, ஆமேன் ஆண்டவரே. காரிருளில் தான் நேச தீபம், நீர் நேச தீபமாக என் வீட்டுக்குள்ளே வருகிறீர் ஆண்டவரே. எல்லா இருளான காரியங்களை கர்த்தர் மாற்றி போட்டு ஒரு புதிய வாழ்க்கை எனக்கு தரப்போறீங்க ஆண்டவரே, ஒரு புதிய பலனை எனக்கு தரப்போறீங்க ஆண்டவரே. முந்தின நாட்களில் ஆண்டவரே இதற்கு முன்பாக நான் ஓடினதை விட இனிமே நான் அதிகமாய் ஓடப்போகிறேன். முந்தின நாட்களில் நான் ஜபம் பண்ணினதை விட நான் அதிகமாய் ஜபிக்க போகிறேன். முந்தின நாட்களில் நான் பிரகாசித்ததை விட இனிமே நான் அதிகமாய் பிரகாசிக்க போகிறேன். எதிர் வல்லமைகளை முறியடித்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஷோரை மஹால் மரஹோலா ரோஹா பௌதாரஹா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்போமா? எல்லாம் சேர்ந்து ஜெபிப்பீங்களா? நான் பிரகாசிக்கணும், நான் பிரகாசிப்பது தேவ சித்தம். ஆமேன் ஹாலேலூயா. நீதிமான்கள் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கிறார்கள். ஆமாண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கு பாரத்தோடு ஜெபிக்கிறோம், நாங்கள் பிரகாசமாக இருக்க முடியாதபடி எங்களை சூழ்ந்து வர நினைக்கிற பாவ எண்ணங்களை ஜெபிங்க, பாவ சோதனைகளை, பாவத்தை தூண்டுகிற இச்சையின் ஆவிகளை நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ராமாலியா துரை கைப சந்தலாஹாதுரோ ரிமாலா மௌதாரா ஹலா பௌதாராஹா, இயேசுவின் நாமத்தினாலே முறியடித்து ஜெபிக்கிறோம், முறியடித்து ஜெபிக்கிறோம். எதிர் வல்லமைகளை முறியடிக்கிறோம், இருளின் ஆதிக்கங்களை, சொல்லுங்க, இருளின் ஆதிக்கங்களை முறியடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் முறியடித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் முறியடித்து ஜெபிக்கிறோம். ஆமேன் ஆமேன். இருள் அது ஒரு பாவம், எங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமேன். எங்கள் குடும்பத்தை மேற்கொள்ள முடியாது,
எல்லாம் சொல்லுங்க, நீங்க அப்படி விசுவாசத்தோடு ஜெபிங்க, என் பிள்ளைய மேற்கொள்ள முடியாது, என் புருஷனை குடிகார புருஷனை மேற்கொள்ள முடியாது, என் குடிகார பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது, நாங்கள் அந்த இருளின் ஆதிக்கத்தை மேற்கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஆமென். என் தொழில் விருத்தி அடைய மாட்டேங்குது, வருமானம் போதாது, கடனை வாங்கி நான் வந்து என் தொழிலுக்குள்ள போட்டாலும் என் தொழில் விருத்தி அடையிலையே. இயேசுவின் நாமத்தில் இப்படி ஜெபிக்கிறவர்களோடு சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வார்த்தையை நம்புவார்களாக, வசனத்தை நம்புவார்களாக. Thank you Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறீர். ரம மஹால ரோஹோல மௌரியாந்தரா, ஜெபத்தை கேட்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறீர். இருள் மேற்கொள்ள முடியாது, சொல்லுங்க, இருள் மேற்கொள்ள முடியாது. என் குடும்பத்தை இந்த உபவாச ஜெபத்துல நான் சொல்றேன், என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் பெற்றோரை, என் மனைவியை, ஆண்டவரே என் பேர பிள்ளைகளை இருள் மேற்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரபாலா ஹௌரபா ஹரபா ஹரபா ஹபாபா ரபா ரபா ரஹா துரோஹோ. ஆமா ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் ஆமென் எங்களை நிரப்பணும். எப்போதும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே நாங்கள் இருக்கணும். இப்போது ஆமென், இப்பொழுது உங்களை சுற்றில் ஏதாகிலும் ஒரு இருள் இருக்கலாம், ஒரு கலக்கம் இருக்கலாம், ஒரு பயம் இருக்கலாம், சரியா? ஆண்டவர் அவ எல்லாவற்றையும் தூக்கி தூர எறிய போகிறாரு. எல்லாரும் விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தினால ஜெபிங்க. ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, எல்லா இருளின் ஆதிக்கங்களை, இருளின் வல்லமைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எங்கள் எல்லையை விட்டு, அப்படி சொல்லுங்க, எங்கள் எல்லையை விட்டு, எங்கள் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு எல்லையை வச்சிருக்கிறீங்க, அந்த எல்கையை விட்டு நாங்கள் துரத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகணும் அந்தந்த நேரத்தில். அப்போதான் தேவனிடத்தில் மோசேக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடைச்சது, அதை தம் ஜனங்களுக்கு கொண்டு போய் சொன்னார். இயேசு வாழ்ந்த நாட்களில், மாம்சத்தில் இருந்த நாட்களில் ஜனங்களுக்கு உபதேசிக்கப்பட்டார்கள், அந்த வார்த்தையை அவங்க பிடிச்சிட்டாங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கு இப்படி சொல்லிக்கிட்டே வந்தேன், இப்போ உங்களுக்கு உங்கள் பிரச்சனைக்குரிய வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதை நீங்கள் பிடிச்சி சிம்பிளாக ஜெபம் பண்ணுவீங்க, ஒரு பெரிய மாற்றம் வந்துடும், சரியா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளோ அழகாக இந்த உபவாச ஜெபத்தை நடத்துகிறாரு. நேற்று பிள்ளைகளுக்காக ஃபோக்கஸ் பண்ணி ஆண்டவர் ஜெபிக்க வைத்தாரு, இன்றைக்கு வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் வேதத்தை திறந்து 1 ராஜாக்கள் 17:2 1 ராஜா 17:2 பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. திரும்ப 1 ராஜாக்கள் 17:5 அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே. கர்த்தருடைய பிள்ளைகளை, மீண்டும் 8 வசனத்தை பாருங்கள், verse 8 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. இப்போ தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்கள்ல நமக்கு இப்படிப்பட்ட வார்த்தை கிடைக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் தூங்கும் போது என் சொப்பனத்துல, ஜெபிக்கும் போது என்னுடைய தரிசனத்துல, ஆமேன், நான் பைபிள் வாசிக்கும் போது எனக்கு சரியான ஒரு கைடன்ஸை உங்களுடைய வசனத்தினால எனக்கு தாங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? ஆண்டவர் சன்னிதானத்தில் ஜெபிக்கலாமா? நம்ம இணைந்து ஜெபிக்கலாமா? இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆமாண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. உங்களுக்கு வார்த்தை கிடைக்கணும் ஆண்டவர், அந்த வேர்டு எனக்கு கிடைக்கணும், அந்த வேர்டு ரெவலேஷன் வரணும். பைபிள் வாசித்துட்டு இருக்கும் போதே திடீர்னு ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துல நிறுத்தி, இந்த வார்த்தையை திரும்ப நீ வாசி, திரும்ப தியானி, இதிலிருந்து நான் உன்னோடு பேச விரும்புகிறேன் என்று ஆண்டவர் உணர்த்தும் போது
நம்ம தொடர்ந்து அப்படியே பைபிள் வாசித்துட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபைகளை இன்றைக்கு எங்களுக்கு வேணும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை உண்டாகணும். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே. ஆமென், ஹல்லேலூயா, நன்றி சொல்லுகிறோம் ஜீசஸ். ஆமென், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு விலைக்கு மீட்கிறார். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நான் ஆவடியில், சென்னை ஆவடி இயேசு சந்திக்கிறார் மன்றாட்டு ஜப மையத்திலேருந்து இப்போ நான் ஜபம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா. நீங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கீங்க, எந்தெந்த சிட்டியில் இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் 107 சங்கீதத்தை ஆண்டவர் இப்போ எனக்கு ஞாபகப்படுத்தி அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம இப்போ ஜபிக்க போகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தரப்போகிறார். ஆமேன். சங்கீதம் 107:20 பாருங்கள். ஆமேன். சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தமது வசனத்தை அனுப்புகிறார், அவர்களை குணமாக்குகிறார், அவர்களை அழிவுக்கு விலைக்கு மீட்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா. வசனத்தை அனுப்புகிறார். இப்போ உங்க வீட்டுக்கு இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. என்ன விதமான ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸோ அல்லது கேட்ராக்ட் ஆப்ரேஷனோ அல்லது தைராய்டு கேன்சரோ லிவர் கேன்சரோ யூரினரி பிளாடரில் இன்ஃபெக்ஷனோ அல்லது அல்சரோ அல்லவிட்டால் வேறு எந்த கலக்கமோ வேதனையோ அல்லவிட்டால் உங்களுடைய லங்ஸில் உங்களுடைய ஹார்ட்டில் என்னென்ன போராட்டங்களோ, இயேசுவே, இயேசுவே, என்னை குணமாக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவரே நான் இங்கிருந்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசு சந்திக்கிறார் மன்றாட்டு ஜபமயத்தினுடைய இந்த ஆல்டரில் நின்று நான் ஜெபம் பண்ணுறேன். இப்பொழுது யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையானது, வார்த்தையில் இருக்கிற வல்லமையானது உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்குவதாக, பலப்படுத்துவதாக, பலப்படுத்துவதாக, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால செயல்படாத உறுப்புகள் இப்பொழுது செயல்படட்டும், செயல்படட்டும், இயேசுவின் நாமத்தில் செயல்படட்டும். ஆமென், 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 ஆமென். இயேசுவின் நாமத்தினால எந்தெந்த இடத்துல கட்டிகள் வளர்ந்திருக்கிறதோ அந்த கட்டிகள் கரைந்து போகட்டும். எந்தெந்த இடத்துல எலும்பு ஆண்டவரே தேய்ந்து போயிருக்கிறதோ, குறிப்பாக ஸ்பைனல் கார்டில், ஹிப்பில், கழுத்து பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் எலும்பு தேய்மானம் இருக்கிறதோ அந்த இடத்துல தெய்வீக வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. சில நரம்பு எலும்புகளுக்குள்ளே ஒரு அபிஷேகத்தின் வல்லமை, ஒரு அக்கினி, பரலோக தேவனுடைய அக்கினி உங்க நரம்புகளுக்குள்ளே இறங்கி கொண்டே இருக்கிறது. ஆமென், விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிருங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஆண்டவரே இந்த வார்த்தையின் வல்லமை, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார், மட்டுமல்ல அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறீர், அழிவுக்கு மீட்கிறீர், அழிவுக்கு தப்புவிக்கிறீர். சாத்தான் யார் யாரெல்லாம் அழிக்கணும், யார் யாரெல்லாம் கெடுக்கணும், யார் யார் வீட்டுக்கு பில்லி சூனிய கட்டுகளை ஏவி, எந்தெந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக பில்லி சூனிய கட்டுகள், ஏவல் பிசாசுகள், மந்திரங்கள் இருந்ததோ அந்த கிரியைகளை இன்றைக்கு இரவோடு இரவாக நாங்கள் அழித்து ஜபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே இந்த ஜபங்களுக்கு நீர் பதில் கொடுத்துட்டு இருக்கிறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரமாப்பா, உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. ஆமேன், ஆமேன். மூட்டு வலிகள், ஆமேன், மூட்டு, ரெண்டு மூட்டு வீங்கி இருக்குது, நடக்க முடியல, படிக்கட்டு ஏற முடியல. தகப்பனே உங்களுடைய பலன் அந்த மூட்டுகளின் மேல் இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா, நரம்பு எலும்புகளில் இறங்கட்டும் ஐயா, எல்லா வெறிகோஸ் வெயின்கள் இறங்கட்டும் ஐயா, பூரண சுகம் உண்டாவதாக,
புது பலன் உண்டாவதாக, புது கிருபை உண்டாவதாக. சந்தல மகந்தல ஹௌரபஹா ரந்தல மதிகதர கோதரமேகே. இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஜபத்தை எல்லாம் நீங்க கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சுகத்தை கொடுத்துட்டீங்க. மடக்க முடியாத கையை மடக்குங்க, நீட்ட முடியாத கையை நீட்டுங்க, தூக்க முடியாத கையை தூக்குங்க, எழும்புங்க, நடங்க. புது பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆமே. ஏனென்றால் அவருடைய வார்த்தையில் இருக்கிற அபிஷேகம், வார்த்தையில் இருக்கிற வல்லமை உங்களை பூரண சுகத்தோடு காத்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். கர்த்தர் கொடுத்த சமாதானம் சொல்லுங்க, கையை உயர்த்தி. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வெளிச்சம், கர்த்தர் கொடுத்த இருளை நீங்களாக்கி, இருளை ஆண்டவரே அப்புறப்படுத்தி, நீங்க கொடுத்த வெளிச்சம், கர்த்தர் கொடுத்த சமாதானம் இந்த உபவாச நாள்ல, கர்த்தர் கொடுத்த தைரியம் இந்த உபவாச நாள்ல, கர்த்தர் கொடுத்த நம்பிக்கை. ஆமென். குறிப்பாக வசனத்தின் மேல் நம்பிக்கை. ஆமென். வசனத்தினால் உண்டாகிற நம்பிக்கை. ஆமா ஆண்டவரே, வீண் போகாதப்பா. ஆமென். அந்த நம்பிக்கை உம்முடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்தாத ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் 5:30 மணியிலிருந்து காத்திருக்கிறாங்களப்பா ஆண்டவரே. 8 மணியாக போகிறது ராஜா. இயேசுவின் நாமத்தினால இந்த 2வது நாள் உபவாச ஜபத்தில் எல்லா விதமான கட்டுகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஜபாவி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு பெரிய சந்தோஷ நதியை போல வீட்டுக்குள்ளே வரட்டும். ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரட்டும். கர்த்தர் ஜபத்தை கேட்டீர். தெய்வீக சுகமும் மன மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் சௌக்கியமும் உண்டாவதாக. இந்த ஜபத்தை அங்கீகரிக்கிறீங்கப்பா. 2வது நாள் உபவாச ஜபத்துக்காக தோத்திரம். 3வது நாள் நாளைக்கு வழக்கம் போல வியாழக்கிழமை தோறும் நாங்கள் உபவாசிப்போம். என்றால் இந்த வாரம் ஆண்டவரே எங்களுக்கு கிருபையாக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணணும். அப்படியே நீ செய்ய போறீங்க. அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.